வணக்கம் உலகின் முதல் பகுத்தறிவாளர் தோமா ஏன் இப்படி சொல்ல முனைகிறேன் என்றால் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயிர் விட்டார் என்று தோமாவிடம் சொல்லப்பட்ட போது நான் அவரை பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல ஆண்டவர் அவர் முன் தோன்றிய போதும் கூட இயேசுதானா என்று அவரது உடலில் காயம்பட்ட பகுதிகளை ஆய்ந்திடவும் செய்தார் ஆகவேதான் அவர் உலகின் முதல் பகுத்தறிவாளர் பாலஸ்தீன நாட்டில் கலிலேயா பகுதியில் தோமா பிறந்தார் தோமா என்பது கிரேக்க பெயர் இதற்கு இரட்டையன் என்ற பொருள் உண்டு ஏன் இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது என்றால் தோமாவும் ஒரு சகோதரியும் ஒரு தாய் வயிற்றில் சில வினாடிகள் முன்பின்னாக பிறந்தவர்கள் தோமாவின் ஒன்பதாம் அகவையில் ஒன்றாய் பிறந்த சகோதரி இறந்து போய்விட்டார் தோமாவின் இளமை பருவம் மகிழ்ச்சியானதாக இருக்கவில்லை இவரது தந்தை படகு கட்டும் தொழில் செய்து வந்தார் அந்த தொழிலை தோமாவும் செய்தார் தச்சு தொழிலையும் செய்து வந்தார் இது தவிர மீன்பிடி தொழிலும் செய்தார் இவர் மீனவர்களோடும் தச்சு தொழிலாளர்களோடும் நெருங்கி பழகி வந்தார் தோமாவின் பெற்றோர் திபேரியாவில் வசித்து வந்தனர் பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவித்து வந்தார்கள் இதன் காரணமாக தோமா கடின மனதுக்காரராகவும் மாறிப்போனார் சராசரி யூதரை போல் கல்வியறிவு கொண்டவராகவும் எதையும் ஆராய்ந்து பார்க்கும் அறிவியலாளர் மனப்பான்மையையும் கொண்டிருந்தார் தோமா இவருக்கு திருமணமும் நடந்தது இவரது தோற்றம் இயேசுவைப் போலிருந்தபடியால் இவரை திதைமுஸ் என்று அழைத்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன தோமா சிறுவனாக இருக்கையிலேயே மெசியாவை பற்றிய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அதுவும் கலிலேயா பகுதியில் இன்னும் அதிகமாகவே இருந்தது ரோமானியர்களின் ஆதிக்கம் அதிகரிக்க அதிகரிக்க இவர்களுக்கு மெசியாவை பற்றிய நம்பிக்கையும் அதிகரித்தது இயேசுவின் முதற் சீடர்கள் அனைவரும் கலீலியா பகுதியிலுள்ள மீனவர்களாகவே இருந்தார்கள் பெச் எனும் ஊரில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் இயேசுவால் அழைக்கப்பட்ட பின் நிரந்தர சீடர்களாக மாறினார்கள் இச்சமயத்தில்தான் மற்ற சீடர்களைப் போல் தோமாவையும் இயேசு அழைத்தார் தோமா இயேசுவின் சீடராக மாறினாலும் கூட எதையும் ஆராய்ந்து எச்சரிக்கை உணர்வுடன் முடிவுகள் எடுக்கக்கூடியவராக காணப்பட்டார் எதையும் ஐயத்துடன் நோக்கும் குணம் கொண்டவர் மிகப்பெரிய படிப்பாளியாக இல்லாவிட்டாலும் நன்கு எழுத படிக்க தெரிந்திருந்தார் கலிலேயா யூதேயா தவிர மற்ற நாடுகள் பற்றி அவர் கேள்விப்பட்டதே இல்லை எனினும் இரையரசை விரிவுபடுத்தும் பணியில் இயேசுவால் இணைக்கப்பட்டவர் ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் இயேசுவுடன் காலத்தை பயன்படுத்தி கொண்ட தோமா வேறொரு மாற்றத்தையும் கண்டார் இயேசுவின் உழைப்பால் பலதரப்பட்ட யூத மக்கள் அவரது போதனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கத் தொடங்கினார்கள் என்பதுதான் அது தோமாவும் மற்ற சீடர்களும் இயேசுவின் நோக்கத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினர் இயேசு கிறிஸ்துவின் அரசு இவ்வுலகுக்கானது அல்ல விண்ணுலகை சார்ந்தது என்பதையும் மனுக்குளம் மீட்கப்படுவதற்கு இயேசு மண்ணுலகிற்கு வந்திருக்கிறார் என்பதையும் உணர்ந்து கொண்டனர் சீடர்கள் பனிரெண்டு சீடர்களும் இயேசுவுடன் இருக்கையில் ஒவ்வொருவரும் சில பொறுப்புகளை எடுத்துக்கொண்டார்கள் சிலருக்கு இயேசுவே பொறுப்புகளை வழங்கினார் பிழைப்புவிற்கு உணவு தயாரிக்கும் பொறுப்பு பர்த்தலோமேயுவுக்கு சீடர்களின் பெற்றோர்களை கவனிக்கும் பொறுப்பு அல்பேயுவின் மகன்கள் யூதா யாக்கோபுக்கு கூட்டங்களை ஏற்பாடு செய்யும் பொறுப்பு தோமாவிற்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவென்றால் இயேசுநாதரும் சீடர்களும் நற்செய்து அறிவிக்க செல்லும் இடம் ஊர் காலம் நேரம் போன்றவற்றை முடிவு செய்யும் பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டது இந்த முக்கிய பொறுப்பை சிறப்பாக செய்தார் தோமா சீடர்களில் பேதுருவும் செபதேயின் மகன் யாக்கோவும் துணிச்சல் உள்ளவர்களாக இருந்தார்கள் அந்த வரிசையில் தோமாவும் துணிச்சல் மிக்கவராக திகழ்ந்தார் தோமா அவ்வப்போது மனச்சோர்வுக்கும் உள்ளானார் அச்சமயங்களில் பர்துலமேயுதான் தோமாவை தேற்றுவார் பேதுரு தோமாவை நன்கு புரிந்து வைத்திருந்தார் தோமாவிற்கு மனச்சோர்வு ஏற்பட்டால் இயேசுவோடு தொடர்பு கொள்ள மாட்டாராம் லாசரு இருப்பதை அறிந்த இயேசு யூதயாவுக்கு போவோம் என்றார் அதற்கு சீடர்கள் ரபி இப்போதுதான் யூதர் உம்மை கல்லறிய பார்த்தார்கள் மீண்டும் நாம் அங்கே போக வேண்டுமா என்றனர் ஆனால் திதுமு எனும் தோமா நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்றார் தோமாவின் இந்த வாக்கியம் மற்ற சீடர்களுக்கு துணிவை கொடுத்தது யூதயாவிற்கு சென்றார்கள் இயேசுவின் இறுதி நேரங்களில் ஒருமுறை இயேசு சொல்கிறார் நான் போகும் வழி உங்களுக்கு தெரியும் என்று தோமா மிக உன்னிப்பாக இயேசுவை கவனித்துக் கொண்டிருந்தார் இருப்பினும் அவருக்கு இயேசுவின் வார்த்தைகள் புரிந்து இல்லை தந்தையின் வீடு இல்லம் வழி என்றெல்லாம் சொல்கிறாரே என்று நினைத்த தோமா இயேசுவிடம் ஆண்டவரே நீர் செல்லும் இடமே எங்களுக்கு தெரியாதிருக்க அங்கே போகும் வழி எப்படி தெரியும் என்று கேட்டார் ஐயங்களை கேள்விகள் மூலமாக தெளிவுபடுத்திக் கொண்டார் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் மிகப்பெரிய ஆசைகளையும் விருப்பங்களையும் கொண்ட அப்போஸ்தலர்கள் இயேசுவின் கோர மரணத்தை தாங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கவில்லை தோமா மிக ஆழமாக இயேசுவை நம்பியதால் அவர் பட்ட பாடுகளையும் இறப்பையும் நினைத்து பேரதிர்ச்சி அடைந்தார் மற்ற சீடர்களிடம் இருந்தும் சில காலம் விலகியே இருந்திருக்கிறார் இயேசு உயிர் தெழுந்த ஞாயிறு மாலை சீடர்கள் அனைவரும் உணவு அறையிலே கூடியிருந்தார்கள் அப்போது தோமா அங்கே இல்லை இயேசு மகதிலேனாவுக்கு முன் தோன்றியது பற்றி சீடர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்நேரத்தில் மூடப்பட்ட அந்த அறையில் இயேசு தோன்றினார் தமது காயங்களை காண்பித்தார் அப்போ சிலர்கள் அச்சமுறை இயேசுவோ அவர்கள் முன் உணவு உட்கொண்டு அவர்களது ஐயத்தை போக்கினார் பல மணி நேரம் கழித்து தோமா வந்தார் சீடர்கள் நடந்தவற்றை கூறினார்கள் தோமா நம்ப மறுத்தார் அவருடைய கைகளில் உண்டான தழும்பை பார்த்து ஆணிகள் இருந்த இடத்தில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் தோமா உட்பட எல்லா சீடர்களும் மாடி அருகிலே கூடியிருந்த போது இயேசு மீண்டும் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு நேராக தோமாவிடம் வந்தார் இங்கே உன் விரலை இடு இதோ என் கைகள் உன் கையை நீட்டி என் விழாவை தொடு விசுவாசம் மற்றவனாக இருக்காதே நம்பிக்கைகள் என்றார் இயேசு சொன்னபடியே செய்த தோமா இயேசு முன் விழுந்தார் என் ஆண்டவரே என் கடவுளே என்று கூறி தமது பட்டுறுதியை அறிக்கையிட்டார் தோமா விவிலிய அறிஞர்கள் இயேசுவை எந்த எந்தவொரு அப்போசலரும் இவ்வளவு உயர்வான வார்த்தைகளால் அழைத்தது இல்லை என்று கூறுகிறார்கள் பேதுரு கூறியதை விட பவுல் தனது கடிதங்களில் இயேசுவை அறிக்கையிட்டதை விட தோமாவின் அறிக்கைதான் உயர்வானதே என்கின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள் இயேசுவின் இறைத்தன்மையையும் தோமா அங்கீகரித்தார் தனது தோல்வியையும் ஒப்புக்கொண்டார் தோமாவுக்கு இன்று வரை தோமா என்ற பெயரும் இதனால் இருந்து வருகிறது ஒரு நாள் ஜெருசலேம் நகரில் எல்லா அப்போசலர்களும் கூடியிருந்தனர் அவர்களில் ஒவ்வொருவரும் எந்த நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கலாம் என்று ஆலோசித்த சீட்டு போடுவோம் அதில் யாருக்கு எந்த நாடு வருகிறதோ அங்கே போவோம் என்று முடிவானது அப்படி சீட்டு போட்டபோது தோமாவிற்கு தமிழ்நாடு போவதற்கான சீட்டு விழுந்தது முதலில் தோமா தயங்கி இருக்கிறார் நான் ஒரு யூதன் நான் போய் எவ்வாறு தமிழ்நாட்டில் பணியாற்றுவது என எண்ணினாராம் இவரது என்ன ஓட்டத்தை அறிந்த இயேசுநாதர் அவருக்கு முன் தோன்றி அச்சமுறாதே தமிழ்நாட்டிற்கு சென்று இறைபணி ஆற்று என் அருள் உனக்கு எப்போதும் இருக்கும் என்றாராம் ஆண்டவர் இயேசுவின் அன்னையாம் மரியாள் மீது தோமா தனி பாசம் வைத்திருந்தார் எருசலேமில் சீடர்கள் பங்கு பெற்ற முதல் சங்கம் நடைபெற்று சில மாதங்கள் கழித்து அன்னை மரியால் மரணமடைந்தார் அந்நேரத்தில் தோமாவை தவிர மற்ற அனைத்து சீடர்களும் அங்கே இருந்தனர் இறப்பு செய்தி எப்படியோ கேள்விப்பட்டு அன்னையின் அடக்கத்தை காண விரைந்தோடி வந்திருக்கிறார் தோமா அவர் வருவதற்குள் உடல் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது அன்னை மேல் அதிக பிரியம் கொண்ட தோமா அவரது முகத்தை காண வேண்டும் என்று ஆவல் கொண்டார் கல்லறை திறக்கப்பட்டது ஆனால் அன்னையின் உடல் இல்லை பாவமில்லாது உற்பவித்த தேவ அன்னையின் உடல் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று எல்லோரும் அறிந்தார் கிபி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் அவர்கள் பாலஸ்தீனத்தை விட்டு கிளம்பியிருக்கிறார் தமிழக மறுவழியில் பல இடங்களில் இறை செய்தியை விதைத்திருக்கிறார் தற்போதைய ஈரான் பெர்சியா சீனா போன்ற நாடுகளில் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார் சீடர்களிலேயே அதிக தொலைவு சென்று நற்செய்தி அறிவித்தவர் என்ற சிறப்பு தோமாவுக்கு உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தச்சசீல நகரில் கிறித்தவர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்தன அரசன் கொண்டோபோர் அரண்மனை முன் இருந்த இடத்தில் ஓர் உழவன் ஒரு சிலுவையை கண்டெடுத்தான் அச்சிலுவை கருங்கல்லால் ஆக்கப்பட்டு இருந்தது ஒன்றரை இன்ச் சிலுவை அது அந்த சிலுவை உத்தரியம்போல் அக்கால கிறித்தவர்கள் அணிந்திருந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த சான்றுகளுக்கெல்லாம் காரணம் தோமா அவர்களே சோகோட்டிரா தீவில் நற்செய்தி சொன்னார் பின் அங்கிருந்து மலபார் சேரநாடு பகுதிக்கு கப்பல் மூலம் புறப்பட்டார் தோமாவிற்கு மிகவும் நெருக்கமான சில நண்பர்களும் குடும்பங்களும் அவரை வழியனுப்ப கப்பல் வரை வந்தனர் தோமாவும் தமது மக்களுக்காக ஜெபிப்பதாகவும் முடிந்தால் திரும்பி வருவதாகவும் வாக்குறுதி அளித்தார் பிறகு அவர்களுக்கு ஆசிரியர் அளித்துவிட்டு சொகோட்டிராவை விட்டு புறப்பட்டார் நாற்பது நாட்கள் கடற்பயணத்திற்கு பின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் வந்த கப்பல் மலபார் கடற்கரையை அடைந்தது முதலில் அவர் மலங்கரா எனும் தீவிற்கு வந்து பிறகுதான் முசிறி எனும் துறைமுகத்திற்கு வருகை பிரிந்தார் முசிறி துறைமுகம் தற்போது கொடுங்கலூர் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு அப்போது கிரங்கனூர் என்ற பெயரும் இருந்ததாக தெரிகிறது கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் மலபாரில் முசிறி துறைமுகத்தில் காலடி எடுத்து வைத்த தோமா மற்றொரு மிகப்பெரிய இடத்திற்கு இறைவன் தன்னை கொண்டு வந்ததை எண்ணி பெருமகிழ்ச்சி கொண்டார் இறைவனை நோக்கி செபம் செய்தார் முசிறி வந்த தோமா அங்கும் யூத பெருமக்கள் இருப்பதை அறிந்தார் யூதர்களின் செபக்கூடம் இருப்பதையும் பார்த்தார் ஓய்வு நாளில் யூதர்கள் கூடி செபம் செய்வார்கள் யாரேனும் புது மனிதர் வந்தால் அவரை ஜெபக்கூடத்திற்கு கூட்டிச் சென்று பேச அனுமதிப்பார்கள் தோமாவுக்கும் அத்தகைய வாய்ப்பு கிடைத்தது இத்தகைய நல்வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவின் பிறப்பு போதனை பாடுகள் இறப்பு உயிர்ப்பு பற்றியெல்லாம் எடுத்துரைத்ததோடு தான் சந்தேகப்பட்ட விவரங்களையும் கூறினார் இதனால் யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் ஏறக்குறைய மூன்றாயிரம் நம்பூதிரி குடும்பங்களை கிறிஸ்தவ குடும்பங்களாக தோமா மாற்றினார் மலபாரில் தோமா பல்லூர் முசிறி பரூர் கோட்டமங்கலம் காயல் நிர்ணம் கொல்லம் ஆகிய இடங்களில் ஏழு சபைகளை நிறுவியதாக கூறப்படுகிறது இவ்வேழு சபைகளும் மலபார் கடற்கரை பகுதிகளில்தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு இடத்திலும் கற்சிலுவைகள் செய்தார் தோமா அக்கற்சிலுவை ஊன்றப்பட்ட இடம்தான் அக்கால கிறித்தவர்கள் கூடும் இடமாகவும் இருந்தது அங்குதான் செப வழிபாட்டையும் நடத்தினார்கள் எல்லா கிறித்தவர் கண்முன்னும் கற்சிலுவை காணப்பட வேண்டும் என விரும்பினார் தோமா இன்றும் கேரளாவில் கற்சிலுவைகள் சில கோயில்களில் காணப்படுவதை நாம் பார்க்கலாம் அச்சிலுவையோடு இயேசுவை பற்றிய சில குறிப்புகளும் காணப்படுகின்றன தோமா நிறுவிய சபைகளில் பல்லூர் திருச்சபையும் ஒன்றாகும் தோமாவின் உதவியாளர் மாளிகாயில் என்பவர் தோமா இங்கு ஒரு ஆண்டு இருந்ததாகவும் ஆயிரத்து ஐம்பது பேர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்ததாகவும் கூறுகிறார் மலபாரின் முக்கிய கடற்கரை நகரம் முசிறி அக்கால சேர நாட்டின் தலைநகரமாகவும் இது விளங்கியது கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் தோமா வந்து இறங்கிய இடம் இதுவே இங்கு பல புதுமைகள் புரிந்து பல பெரிய குடும்பங்களை இயேசுவுக்குள் கொண்டு வந்தார் தோமா இங்கு பெரிய ஒரு சபையையும் நிறுவினார் கொச்சின் மாகாணத்தில் பரூர் என்ற ஒரு சிறு நகரம் இது கோட்டாக்காவு என்று அழைக்கப்படுகிறது இங்கு வடக்கன் பரூர் என்ற சபையை தோமா நிறுவினார் கொச்சி நகருக்கு இருபது மைல்கள் தென்கிழக்கே கோட்டமங்கலம் என்ற நகர் இருக்கிறது ஒரு ஆண்டு தோமா இங்கு இருந்ததாகவும் ஆயிரத்து அறுநூறு பேர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்ததாகவும் வரலாறு கூறுகிறது கேரள கடற்கரையிலிருந்து சற்று தொலைவில் உள்ளது காயல் இது ஒரு சிறிய சிற்றூர் இவ்வூரைச் சுற்றி அடர்ந்த காடுகள் இருக்கின்றன தோமா இவ்வூரில் தங்கி ஆயிரத்து நூறு நபர்களுக்கு திருமுழுக்கு அளித்தார் கோட்டமங்கலம் ஊரில் இருந்து முப்பது மைல்கள் தெற்கே நிர்ணம் என்ற நகர் உள்ளது இவ்வூரில் தோமா மேற்பார்வையில் சீமோன் எனும் குருவால் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது அக்காலத்தில் முக்கிய துறைமுகமாக விளங்கியது கொல்லம் இங்கும் ஒரு சபையை தொடங்கினார் தோமா அவர் தொடங்கிய சபைகளில் இது முக்கியமானதாகும் இங்கு ஒரு ஆண்டு தங்கி ஆயிரத்து நானூறு பேர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்துள்ளார் தோமா பாலையூரில் ஜூடக்கண்ணு அதாவது யூதர் மலை என்று ஒன்று உண்டு அப்பகுதியில் ஒரு காலத்தில் யூதர்கள் குடியேறி வாழ்ந்ததாக கூறப்படுகிறது அப்போ சிலர் தோமா பிறப்பால் யூதராக இருந்தபடியால் பாலையூருக்கு சென்று யூதர்களிடமும் மறைபணி ஆற்றியிருக்கிறார் கோட்டமங்கலத்தில் பணிபுரியும் போது அங்குள்ள மக்கள் கையில் நீரை எடுத்து மேல் நோக்கி எரிந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருப்பதை பார்த்தார் சிறிது நேரம் ஜெபித்தார் பிறகு நீரை எடுத்து மேல் நோக்கி எறிந்தார் முத்துக்களைப் போன்று வானத்திலே நீர்ச்சொட்டுகள் நின்றன பிறகு அவை அவர் பாதங்களில் மலர்களாக விழுந்தன இதை பார்த்த சில பார்ப்பனர்கள் தோமாவின் சீடர்களாக மாறினார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோட்டில் தோமாவால் நிறுவப்பட்ட ஆலயம் அறப்பள்ளி என்று அழைக்கப்படுகிறது தோமா போதித்த உள்ள திருவிதாங்கோடு பகுதியில் மிகப்பெரிய எதிர்ப்புகளின்றி கிறித்தவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது வியப்பிற்குரியதாகும் தோமா அங்கு பணியாற்றும் போது கிபி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் அப்போதைய சேர மன்னன் உதயன் சேரலாதன் மாதாவின் பெயரில் ஓர் ஆலயம் ஒன்றை கட்டி அதற்கு அமலகிரி ஆலயம் என்ற பெயரையும் சூட்டினான் தோமாவுடன் நெருக்கமாக இருந்த சான்றோன் ஆசான் என்னும் சிற்றரசன் ஒருவருக்கு பொறையன் எனும் கடின உழைப்பாளியாக விளங்கிய இருந்தார் அவர் அபூர் மக்களை கூட்டி பள்ளிக்கரை என்ற பகுதியிலிருந்து ஓர் கால்வாயை சிலரின் துணை கொண்டு வெட்டினார் அதற்கு தோம ஆசிரியர் அளித்து உதவிகள் செய்தார் மூன்று வாரங்களில் கால்வாய் வெட்டி முடிக்கப்பட்டதாகவும் அவ்வூரை சுற்றிய பல குளங்களில் தண்ணீர் தேக்கப்பட்டதாகவும் அதனால் அப்பகுதி வயல்கள் அனைத்தும் மிக செழிப்புற்று விளங்கியதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது இதற்கு பொறையன் கால்வாய் என்ற பெயரும் இருந்து வருவது நோக்கத்தக்கதாகும் ஒருமுறை கடற்கரை பகுதியான காயல் என்ற இடத்தில் பேய் காற்று வீசியது மக்களின் குடிசைகள் பறந்தன மீன்பிடிக்கச் சென்றவர்களும் சிதறி போனார்கள் மக்கள் பலர் அழுதார்கள் மக்கள் படும் துயரைக் கண்ட தோமா கடற்கரை பகுதியில் முழங்கால் படியிட்டு இறைவனிடம் செபம் செய்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார் இதை நேரில் பார்த்த பலர் தோமாவிடம் திருமுழுக்கு பெற்று கொண்டனர் ஒருமுறை தோமாவும் அவர் நண்பர் ஒருவரும் பல நாட்கள் பயணம் செய்து வந்து கொண்டிருந்தனர் அப்போது மிகுந்த களைப்பால் நின்றனர் இருவருக்கும் தாகமும் பசியும் ஏற்பட்டது இவர்களுக்கு உதவும் பொருட்டு ஒரு பெண் பதநீரை கொடுத்தார் அந்த வேளையில் அருகிலிருந்த இருந்த பனைமரத்தில் ஏறிக்கொண்டிருந்த ஒரு மனிதர் கைதவரி கீழே விளை இருப்பதை பார்த்தார் உடனே தன் கையில் இருந்த பதநீர் பட்டை உயர்த்தியபடியே நில் என்றார் அந்த மனிதன் அப்படியே அந்தரத்தில் நின்றார் பின்னர் தோமா இறைவனிடம் சபம் செய்து அம்மனிதரை மெதுவாக தரையில் இறங்கச் செய்தார் இதுபோன்று பல புதுமைகளை தோமா செய்தார் தோமா அவர்கள் குமரி மாவட்டத்தில் மட்டுமின்றி நெல்லை மாவட்டத்தில் உள்ள சேந்திரமரம் மலைப்பகுதியிலும் திருச்சிக்கு அருகே உள்ள மலையப்பட்டியிலும் சபைகளை நிறுவினார் திருவிதாங்கோடு பகுதியிலிருந்து மணலி என்ற ஊருக்கும் கோதையார் செங்கோட்டை எரிமேலி பூங்காறு போன்ற இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை பரப்பியிருக்கிறார் இயேசுவின் அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் அடுத்த பகுதிக்கு செல்லும் முன்பு தான் ஏற்கனவே போதித்த இடங்களில் தமது உதவியாளர்களை குருவாக ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள் விசுவாசிகளை அவர்களிடமும் ஒப்படைத்தார்கள் சில சமயங்களில் பழைய இடங்களுக்கு மீண்டும் வருகை தந்து அங்குள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தனர் ஆர்வமுள்ளவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து செயலாற்ற வைத்தனர் சில நேரங்களில் தாங்கள் ஏற்கனவே போதித்த இடங்களுக்கு கடிதங்களை எழுதினார்கள் தோமாவும் பல கடிதங்களை இவ்வாறு எழுதியிருக்கிறார் இக்கடிதங்கள் வியாபாரிகளிடமோ பயணிகளிடமோ கொடுத்து அனுப்பப்பட்டன அவைகள் நகல் எடுக்கப்பட்டு பக்கத்து சபைகளுக்கும் அனுப்பப்பட்டன மலபாரில் ஒரு பெரிய கிறித்தவ கூட்டம் இன்றும் தங்களை தோமா கிறித்தவர்கள் என்று பெருமையுடன் கூறிக்கொள்கின்றனர் இம்மக்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் தோமாவின் வரலாற்றை மறக்காமல் ஞாபகம் வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் தோமாவின் விழாவை கொண்டாடுவது அவர் மறைசாட்சியான இடத்திற்கு திரு யாத்திரை செல்வது என இன்றும் அவரை நினைவில் வைத்தே இருக்கிறார்கள் சில குடும்பங்கள் அவர்களின் பெயர்களை மூதாதையர்களின் பெயரையெல்லாம் குறித்து வைத்திருக்கிறார்கள் தோமாவால் திருமுழுக்கு பெற்றவர்களின் பெயரையும் சேர்த்து குறித்து வைத்திருக்கின்றார்கள் இவைகள் மட்டுமின்றி தோமா கிறித்தவர்களிடம் தோமாவின் வரலாறு கூறும் மூன்று பாடல்களும் வழக்கத்தில் இருக்கின்றன அவை வீரதியன் பாடல்கள் ரப்பான் தோமை பாடல்கள் மார்க்கம் களியாட்டம் என்பனமாகும் தோமா கிறித்தவர்களிடம் சிறியன் வழிபாட்டு முறைதான் பின்பற்றப்பட்டு வந்தது தமிழ்நாட்டிற்கும் பெருசியாவிற்கு முன்பு வியாபார தொடர்பு இருந்தது அதனால் கப்பல் போக்குவரத்தும் இருந்தது அதனால் வியாபாரிகளுடன் பெருசிய நாட்டு சபைகள் தமது ஆயர்களையும் குருக்களையும் மலபாருக்கு அவ்வப்போது அனுப்பி வைத்தார்கள் அதனால் சிறியன் வழிபாட்டு முறை பெருசிய சபையால் பின்பற்றப்பட்டு வந்தது பிறகு மலபார் தோமா கிறித்தவர்களாலும் பின்பற்றப்பட்டு வந்தது ஹண்டர் என்ற வரலாற்றறிஞர் இப்போதிருக்கும் இந்திய ஒன்றியத்திலேயே ஜைனர்களும் தோமா கிறித்தவர்களும் தான் இப்படி ஒரு பாரம்பரிய வரலாற்றை வைத்திருக்கின்றார்கள் என்கிறார் கிபி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை மயிலாப்பூருக்கு தோமா வந்து சேர்ந்தார் அங்கு வாழ்ந்து வந்த மக்களிடம் தமிழ் மொழியிலேயே போதிக்கலானார் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை அறிந்து கொண்டார் அப்போசலர்களில் தமிழ் பேசிய ஒரே ஒரு அப்போஸ்தலர் தோமா அவர்கள்தான் அக்காலத்தில் சேர சோழ பாண்டிய அரசர்களால் ஆளப்பட்டு வந்த தமிழ்நாடு மொழிப்பற்றுமிக்க நாடாக திகழ்ந்தது மயிலாப்பூரை சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கலானார் தோமா மயிலாப்பூருக்கு அருகில் ஒரு சிறு குன்று இருக்கிறது அந்த இடத்திற்கு பெயர் சின்னமலை அங்கே ஒரு குகை ஒன்றும் உண்டு அங்கே சென்று இயேசுவிடம் தோமா ஜெபிப்பார் அவ்வப்போது அக்குகைக்கறிகள் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடுவார்கள் இயேசுவைப் பற்றி அவர் போதிப்பார் இந்த புதிய போதனையை கேட்பதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது சின்னமலைக்கு சற்று தொலைவில் பெரிய மலை என்ற இடம் உண்டு அங்கும் மக்கள் முன்பு நற்செய்தியை அறிவித்தார் தோமா மலபாரில் செய்தது போலவே கற்சிலுவைகளை செய்து குறுசடி போல அமைத்து மக்களை கூடி செய்து செப வழிபாடுகளை நடத்தினார் மலபார் மக்கள் போலவே மயிலாப்பூர் மக்களும் தோமாவால் வெகுவாக ஈர்க்கப்பட்டார்கள் ஒருமுறை சின்னமலை பகுதியில் திரளான மக்களுக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார் தோமா மக்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது பக்கத்தில் குளமோ கிணறோ இல்லை இந்நிலையை பார்த்த தோமா ஆண்டவரை நோக்கி செபம் செய்து சிறு கோலை எடுத்து பாறையை தட்டினார் பாறையிலிருந்து தண்ணீர் கொட்டியது அது சுவையாகவும் இருந்தது அச்சுவை நிறை எல்லா மக்களும் பருகினர் மக்களின் தாகம் திறந்தபின் நற்செய்தி சொல்வதை தொடர்ந்தார் தோமா மக்களிடம் தோமா செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்தார் இது கோயில் பூசாரிகள் நடுவில் திகழை ஏற்படுத்தியது ஒரு பூசாரி தோமா மேல் வெறுப்பு கொண்டு தோமாவை ஒழித்து கட்ட துணிந்தான் அதற்கு தனது குழந்தையையே கொன்று அப்பள்ளியை தோமா மேல் போட்டான் உடனே அப்போதிருந்த குறுநில மன்னன் மகாதேவன் முன் விசாரணை நடைபெற்றது தோமாவோ கலங்கவில்லை மன்னனிடம் குழந்தை புதைக்கப்பட்ட இடத்திற்கு போவோம் என்று அழைத்தார் எல்லோரும் சென்றார்கள் குழந்தையை வெளியே எடுக்கச் சொன்னார் ஆண்டவரைப் பார்த்து ஜெபித்தார் குழந்தை உயிரோடு எழுந்தது குழந்தையை பார்த்து உன்னை கொன்றது யார் என கேட்டார் தோமா அக்குழந்தை தன் தந்தையை காட்டியது இந்நிகழ்வு தோமாவின் பெயரை பல இடங்களிலும் பரவ செய்தது மக்கள் பெற்றனர் மகாதேவன் மதகை அடைத்துக் கொண்டிருந்தது அதை நகர்த்துவதற்கு பலரும் பல யோசனைகளை சொன்னார்கள் சிலர் யானை ஒன்றை கூட்டி வந்து மரத்தை இழுத்து பார்த்தார்கள் இயலவில்லை அரசன் தோமாவிடம் அந்த மரத்தை அகற்ற உதவி கேட்டான் அதற்கு தோமா அந்த மரத்தை கோயில் கட்டும் பணிக்கு கொடுத்தால் நான் அகற்றுகிறேன் என்றார் அரசனும் ஒப்புதல் தரவே தோமா நீரினுள் இறங்கி அங்கியில் கட்டப்பட்டிருந்த கயிற்றின் ஓர் ஓரத்தில் மரத்தின் ஒரு சிறிய முனையை கட்டினார் அந்த இடத்தில் சிலுவை அடையாளம் மறைந்துவிட்டு சிறிது நேரம் செபித்தார் பிறகு மிக எளிதாக அந்த மரத்தை வெளியில் இழுத்தார் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் நாள் பூசாரிகள் பலர் ஒன்றாக சேர்ந்தார்கள் தோமாவை தொலைத்தால் தான் நாம் வாழ முடியும் என்று சதி ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் சின்னமலையில் ஒரு குகையில் அவர் ஆண்டவரை நோக்கி செபிப்பார் என்பதை அறிந்திருந்த அவர்கள் அங்கே சென்று தோமா செபத்தில் இருக்கும்போது அவரை தாக்கினார்கள் தோமா அங்கிருந்து பெரிய மலைக்கு தப்பித்து ஓடி அங்கே இருந்த கற்சிலுவையை அணைத்தபடி ஜெபித்தார் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தோமாவை பின்தொடர்ந்து வந்த அந்த சதிகாரர்களில் ஒருவன் ஈட்டியால் தோமாவை குத்தினான் அந்த ஈட்டி தோமாவின் இதய பகுதியை தாக்க சிறிது நேரத்தில் தோமாவின் இதயத் துடிப்பு இயங்காமல் போனது தோமாவும் மற்ற சீடர்களைப் போல இரத்த சாட்சியாக இறந்தார் கொஞ்ச நேரத்தில் அவரது சீடர்கள் வந்தனர் தோமாவின் உடல் ரத்தத்தினால் நனைந்திருந்தது தோமாவால் திருநிலைப்படுத்தப்பட்டிருந்த பவுலோஸ் என்ற ஆயரும் அங்கே வந்து உடலை மயிலாப்பூர் கடற்கரையில் அடக்கம் செய்தனர் புனிதர் தோமாவின் உடல் அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரது வலக்கரம் கல்லறைக்குள் செல்ல மறுத்துவிட்டது அந்த கையை கல்லறைக்குள் வைக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோற்று போய்விட்டன ஆகவே தோமாவின் திருக்கரம் புதைக்கப்படாமலேயே கல்லறைக்கு வெளியே இருந்தது மக்கள் அவரின் வலக்கையை பட்டு துணியால் மூடினார்கள் பக்தர்கள் அவர் கையை முத்தமிடுவதை வழக்கமாக கொண்டார்கள் இறை இயேசுவின் புனித விழாவினை அந்த கை தொட்ட பேறு பெற்றதால் அது புதைபட மறுத்ததாக மான்சரேட் என்பவர் கூறுகிறார் தோமா புதைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்ட பின்னர் ஒரு பெரிய கல்லறையை மன்னன் மகாதேவன் கட்டினான் பின் நாட்களில் அவரது உடற்பகுதிகள் பல இடங்களுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டன என்று கூறப்படுகிறது இச்செய்தி இல்லாமல் தோமா இறப்பு பற்றி மற்றொரு செய்தியும் உண்டு மயிலாப்பூர் அரசன் மகாதேவனின் மனைவி மகதோனி நோயாய்பட்டிருந்தார் தோமா அவரை குணப்படுத்தினார் மகதோனி தோமாவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வழியில் நடக்கலானார் மனைவியின் மாற்றம் அரசனுக்கு சினத்தை வரவழைத்தது மனைவியிடம் பேசி பார்த்தான் பலனில்லை இதனால் மேலும் சினமடைந்து அரசர் தோமாவை கொலை செய்ய ஆணையிட்டான் அரசனின் காவலர்கள் தோமாவை ஈட்டியால் குத்தி கொலை செய்தனர் அதன் பிறகு தோமாவின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் நடந்த வியப்பான நிகழ்வுகளை கண்ட அந்த அரசன் இயேசுவின் வழியில் நடக்கலானான் என்று கூறப்படுகிறது கிபி ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு புனிதர் தோமாவின் கல்லறையை பார்வையிட வந்த மார்க்கோ போலோ என்ற வெனிஸ் யாத்திரிகர் எழுதி வைத்திருப்பது என்னவென்றால் கிறித்தவர்கள் மற்றும் சரசனியர்கள் திரு யாத்திரை செய்து இக்கல்லறையை தரிசிக்கின்றார்கள் சரசனியர்கள் அவரை மிகப்பெரிய புனிதராக போற்றுகிறார்கள் அவரியான் என்றும் அழைக்கிறார்கள் அவரியான் என்றால் புனித மனிதர் என்று பொருள் இவ்விடத்திலிருந்து வந்த கிறித்தவர்கள் தோமா கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து மண் எடுத்து சென்று நோயாளிகளுக்கு அளிக்கிறார்கள் இறைவனின் ஆற்றல் மற்றும் தோமாவின் கருணையால் நோயாளிகள் உடனே குணமடைகிறார்கள் இம்மண் சிவந்த நிறமாக இருந்தது முனைவர் புக்ஞன் எனும் புரோட்டஸ்டாண்ட் எழுத்தாளர் புனிதர் தோமா பற்றி பல ஆய்வுகளை செய்து இறுதியாக அப்போ சிலர் பேதுரு ரோம் நகரில்தான் இறந்தார் என்பதற்கு எந்த அளவிற்கு சான்றுகள் உள்ளனவோ அந்த அளவிற்கு சான்றுகள் அப்போ தோமா தமிழ்நாட்டில் இறந்தார் என்பதற்கும் உண்டு என்று முடிவை அறிவித்தார் ஆயிரத்து ஐநூற்று பதினேழாம் ஆண்டில் மயிலாப்பூருக்கு போர்த்துகீசியர்கள் வந்த பிற்பாடு ட்யாரோகோ பெர்னாண்டஸ் பாஸ்தியோ பெர்னாண்டஸ் ஆகியோர் ஆர்மீனிய மக்களோடு தோமாவின் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அது பாழடைந்த நிலையில் இருந்தது அந்த நிலையிலும் கூட அங்கு ஒரு முகமதியர் கல்லறையை பாதுகாத்து வந்தார் அங்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்திருந்தார் எனது மூதாதையர்கள் இங்கே இருந்து இதுபோல் செய்தனர் அதையே நானும் பின்பற்றுகிறேன் என்றார் அந்த முகமதியர் அந்த இடத்தை பெத்துமா என்றார் அதற்கு தோமா வீடு என்று பொருள் முகமதியர்களும் புனிதர் தோமாவை மரியாதைக்குரியவராகவே மதித்து வந்திருக்கிறார்கள் என்பது புலனாகிறது கிபி ஆயிரத்து ஐநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் கல்லறையை தோண்டினர் அப்போது மணலும் பின்பு சுண்ணாம்பும் கிடைத்தன பிறகு மண்டை ஓட்டு துண்டுகளும் முதுகெலும்பில் சிலவும் இருந்தன கல்லறைக்கு அடியில் ஆறு காலன் கொள்ளளவு கொண்ட மண்குடம் இருந்தது அம்மண்குடத்தில் முழுவதும் மண் இருந்தது மூன்றடி உயரத்தில் மரக்கை பிடியோடு ஒளிவயலை உருவத்தில் செய்யப்பட்ட மலபார் இரும்பினால் ஆன ஒரு ஈட்டியும் கண்டெடுக்கப்பட்டது பிறகு மனுவேல் தே பெரியா என்ற மாலுமி அழைக்கப்பட்டு அவரது அறிவுறுத்தலின்படி எலும்புகள் எல்லாம் ஒரு சிறு பெட்டிக்குள் சேகரிக்கப்பட்டது பிறகு ஆடம்பர ஊர்வலம் நடத்தப்பட்டு பெட்டி பூட்டி பத்திரப்படுத்தப்பட்டது கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜயநகர அரசர் புனிதர் தோமாவின் அப்பெட்டியை கொண்டு சென்றார் பிறகு மீண்டும் கொடுத்து விட்டார் திருப்பண்டங்களில் பாதியும் ஏட்டி லோபோ அல்மாடா எனும் குருவானவரால் எடுத்துச் செல்லப்பட்டு கொச்சி ஆயர் டாம் ஜார்ஜ் என்பவரிடம் கொடுக்கப்பட்டது சில காலம் கழித்து ஆண்ட்ரே டி மரியா என்ற ஆயர் கோவாவில் உள்ள புனித தோமா ஆலயத்திற்கு அவைகளை கொடுத்து விட்டார் அக்கோயில் இடிந்து போன பிறகு அங்கிருந்து திருப்பண்டங்கள் கொர்லிம் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டன இப்போது கோவா நிபாந்தர் நகரில் உள்ள கோயில் ஒன்றில் இவை காணப்படுகின்றன கிபி ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு புனிதர் தோமாவின் கல்லறை மீண்டும் தோண்டப்பட்டது மயிலாப்பூர் ஆயர் ஜோசப் பிந்த்ரே என்பவர் கேரளாவில் இருந்த ஒரு ஆயருக்கு கடிதம் எழுதினார் அதிலிருந்த தகவல்கள் யாதெனில் திரு யாத்திரிகர்களுக்காக மண்ணெடுத்து கொடுப்பதற்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கல்லறை மீண்டும் திறக்கப்பட்டது சலவை கற்பலகையை தோண்டியபின் கல்லால் செதுக்கப்பட்ட தோமாவின் உருவம் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் அவர் பாதம் முறை தொங்கும் அங்கே அணிந்தவராகவும் இடது கையால் மறை நூலை அணைப்பவராகவும் வலது கையால் ஆசீர் வழங்குபவராகவும் காணப்படுகிறார் ஆறு அடி தோண்டப்பட்ட பிறகு அங்கு பளிங்கு கற்பொடிகளும் கலவை மண்ணும் சேர்ந்து இறுகி நான்கு அங்குல உயரத்திற்கு காணப்பட்டது அடுத்து மூன்று அடி பரப்புள்ளதும் நான்கு மூளைகளிலும் நான்கு கல்லறை வடிவங்கள் பதிக்கப்பட்ட ஒரு சதுர பளிங்கு கல் காணப்பட்டது பிறகு மணலும் அதற்கடியில் கலவை மண்ணால் நன்கு இணைக்கப்பட்ட பெரிய செங்கற்களும் காணப்பட்டன செங்கற்களை உடைத்த பின் மண் காணப்பட்டது இறுதியாக ஒரு மனிதனின் உடலை மட்டும் அடக்கம் செய்ய தேவையான இடம் காணப்பட்டது அதே இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்று தெளிவான ஒளி ஒன்றும் பிரகாசமாய் காணப்பட்டது இதனை ஏழு பேர் கண்டார்கள் பிறகு அவர்கள் சாட்சிகளாகவும் விசாரிக்கப்பட்டனர் சென்னை சைதாப்பேட்டைக்கு அருகில் உள்ள சின்னமலையில் கிபி ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு போர்த்துகீசியர்கள் ஒரு தேவாலயத்தை கட்டினார்கள் அதற்கு ஆரோக்கிய மாதாவின் பெயரை வைத்தனர் தோமா மீது பெருமதிப்பு கொண்ட ஆற்காடு நவாப் முப்பத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பை தேவாலயத்திற்கு அளித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புனிதர் தோமா மறைசாட்சியாக இருந்த பத்தொன்பதாவது நூற்றாண்டை நினைவுகூறும் வகையில் சின்னமலையில் ஒரு வட்ட வடிவ தேவாலயம் கட்டப்பட்டது இத்தேவாலய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் உயிர்ப்பு நாளுக்கு பின்வரும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது முன்பு சின்னமலையில் அடர்ந்த காடுகளும் முட்பதர்களும் செடிகளும் தான் இருந்தன இம்மலையில் இயற்கையாகவே ஒரு குகை அமைந்திருக்கிறது இப்போது பழைய கோயிலோடு அக்குகை சேர்ந்திருக்கிறது இக்குகை இயற்கையாகவே தன்மையின்றி காணப்படுகிறது இதன் அகலம் பதினான்கு அடி நீளம் பதினைந்து அடி ஆழம் ஏழு அடியாக இருக்கிறது பாறையிலிருந்து ஒரு இடைவெளி வழியாக சற்று சிரமப்பட்டு இந்த குகைக்குள் நுழையலாம் இந்த இடைவெளி ஏறத்தால் ஐந்து அடி உயரம் கொண்டது ஒன்றரை அடி அளவு அகலமும் உடையது குகை வாயிலுக்கு எதிரே ஜன்னல் போன்ற திறப்பு இருக்கின்றது புனிதர் தோமா எதிரியிடமிருந்து தப்பிப்பதற்காக இத்திறப்பைத்தான் பயன்படுத்தினார் இதன் அருகே ஒரு பாறை உண்டு அப்பாறை மேல் தோமாவின் விரல் பதிவு ஒன்றை நாம் இன்றும் காணலாம் பழைய ஆலயத்திற்கு பின்னால் உள்ள சமவெளி பகுதியில் ஒரு கற்பாறை உண்டு அதன் மீது ஒரு சிலுவை செதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன் அக்காலத்தில் தோமா செபித்ததாகவும் திருப்பலி நிறைவேற்றியதாகவும் கூறப்படுகிறது இச்சிலுவை பெரிய மலையிலுள்ள கற்சிலுவையின் அளவை விட சற்று குறைவானதாக தெரிகிறது சில்வஸ்டர் டிசௌசா என்னும் இயேசு சபை குருவானவர் பலகாலம் சின்னமலையில் வாழ்ந்திருக்கிறார் அவர் அச்சிலுவை அடிக்கடி வியர்வைத் துளிகளால் நனைந்திருப்பதை பார்த்ததாக கூறியிருக்கிறார் சிலுவை அமைந்துள்ள பலிபீட பாறையின் அருகில் ஓர் அற்புத நீர்வூற்று காணப்படுகிறது இது புனித தோமா நீரூற்று என அழைக்கப்படுகிறது இந்நீரூற்று புனிதர் தோமாவால் மக்கள் முன் மக்களின் தாகம் தீர்க்க பாறையை அடித்து உருவாக்கப்பட்டதாகும் இதற்கு எதிர்ப்புறம் அடையாறு நதியை பார்க்கும் விதமாக உயர்ந்த பாறை குன்று ஒன்று இருக்கிறது அதில் தோமாவுக்கு இயேசு ஆண்டவர் சாட்சி தந்த நிகழ்வுகள் சிலை வடிவில் காணப்படுகின்றன தோமா தெய்வ வாக்கை அறிவித்ததை நினைவு விதமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒட்டப்பட்ட கிரானைட் சிலுவை ஒன்றும் இருக்கிறது பழைய ஆலயத்திற்கு முன்பு கீழ்ப்பகுதியில் காணப்படும் ஒரு பெரிய பாறையில் ஒரு கால் தடம் பதிந்திருக்கிறது அது அப்போசலரின் பாதம் என்றும் கூறப்படுகிறது இந்த பாத பதிவுக்கு சரிவிகித அளவில் குகை கூரையின் மீதுள்ள விரல்கள் பதிவும் இருப்பதை நாம் அறியலாம் இப்பதிவு சற்று பெரிதாக இருப்பது நூற்றாண்டுகள் செல்ல செல்ல பாறை வளர்ச்சி அடைகிறது என்ற கூற்றை உண்மையாக்குகின்றது இப்பாத பதிவின் அருகே உள்ள இரண்டு கற்களில் புனிதர் தோமாவின் ரத்தமும் விரல் பதிவுகளும் காணப்படுகின்றன சின்ன மலையிலிருந்து சற்று தொலைவில் பெரிய மலை இருக்கிறது இதற்கு பரங்கி என்ற பெயரும் உண்டு பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு போர்த்துகீசியரும் ஆர்மேனிய கிறித்தவர்களும் இதற்கு பல பெயர்களை கொடுத்தனர் ஆனால் தற்போது இம்மலையையும் அதை சுற்றியுள்ள பகுதியையும் புனித தோமா மலை என்றே அழைக்கின்றனர் இம்மலை முன்னூறு அடி உயரம் கொண்டது இம்மலையில் புனிதர் தோமா அடிக்கடி சபம் செய்துள்ளார் தாமே செதுக்கிய சிலையின் முன்பு செபித்து கொண்டிருக்கும் போதுதான் அவரது பின்னால் வந்து அவரை ஒருவன் ஏட்டியால் குத்தி கொன்றுவிட்டான் தோமா சிலுவையை அணைத்தவாறே உயிரை விட்டார் இம்மலையை புனித தோமாவின் கல்வாரி என்று அழைப்பதும் உண்டு புனிதர் தோமா கொல்லப்பட்ட இடத்தில் தற்போது ஒரு பெரிய பீடம் இருக்கின்றது கிபி ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு இம்மலையில் போர்த்துகீசியர்கள் தேவ அன்னை பெயரால் ஒரு சின்ன குருசடி போன்ற கட்டிடத்தை கட்டினார்கள் ஆனால் அதில் பத்து பேர் கூட சேர்ந்து செபிக்க முடியாது புனித பயணம் மேற்கொள்வோர் இம்மலைக்கு அதிகம் பேர் வரத் தொடங்கினார்கள் ஆகவே பெரிய கோயில் கட்ட தீர்மானிக்கப்பட்டது ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் அங்கே தோண்டினார்கள் அப்போது வேறு ஒரு கட்டடம் இருப்பதை பார்த்தனர் ஆழமாக தோண்டிய போதுதான் ஒரு பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல் கிடைத்தது அதை புரட்டி பார்த்தபோது அழகான சிலுவை செதுக்கப்பட்டிருந்தது சிலுவையின் ஒரு பக்கத்தில் கரையும் காணப்பட்டது கோயிலை கட்டிய பின் இப்புனித கல்லை பீடத்தின் மேல் வைத்தார்கள் அதோடு இச்சிலுவை அடையாளத்தோடு மண் நிறைந்த ஒரு பாத்திரமும் அங்கு ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்டது அக்கோயில் தேவதாய் திருக்குழந்தையின் பிறப்பை எதிர்பார்த்ததின் நினைவாக எழுப்பப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் மழிபாடு நேரத்தில் இக்கற்செலுவை திடீரென்று கருப்பாய் மாறத் தொடங்கியது மேலும் அதிலிருந்து தண்ணீரும் வடிய ஆரம்பித்தது துணியை தோய்க்கக்கூடிய அளவு தண்ணீர் கசிந்தது பூசை நிறைவேற்றிய கஸ்பார் கொய்வியோ என்ற குருவானவர் திருப்பலி முடிந்ததும் புனித பாத்திர சிறு துணியை கசிந்த அந்த தண்ணீரில் தோய்த்து பாத்திரத்தில் வைத்தார் அடுத்த நாள் பார்க்கையில் இரத்தத்தோடு தோய்க்கப்பட்ட துணியைப் போல் அது காணப்பட்டது அதை எடுத்து மக்களுக்கு காண்பித்தார் இப்புதுமை நான்கு மணி நேரம் நடந்தது அதற்கு பின் இக்கல் வெண்மையாகவும் பிரகாசமாகவும் காணப்பட மக்களும் பரவசமடைந்தார்கள் இறுதியாக இச்சிலுவை தனது சுயநேரத்தை அடைந்தது அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய அதே திருநாளன்று திருப்பலி நேரத்தில் அதுவும் நற்செய்தி வாசகம் வாசிக்கப்படும் போது அதே புதுமை நடந்து கொண்டுதான் இருந்தது இவ்வாறு கசிந்து வந்த தண்ணீரை சேர்த்து ஒரு நல்ல பாத்திரத்தில் பத்திரப்படுத்தி நோயாளிகளுக்கு மருந்துகள் போல் கொடுக்கும் வழக்கம் இருந்தது இதை செய்யும்படி அப்போதைய கொச்சி நாயர் அவர்களும் கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை அதே திருநாளன்று தாமே கண்ணார இப்புதுமையை கண்டதாக சேசு சபை குருவானவர் சில்வர் ஸ்டார் டிசோசா கூறுகிறார் இப்புதுமையானது டிசம்பர் பதினெட்டாம் நாள் மட்டுமன்று மற்ற நாட்களிலும் நடந்ததுண்டு ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு முதல் ஞாயிறன்றும் கூட நடந்திருக்கிறது பெரியமலை கோவிலின் திருப்பீடத்தில் குழந்தை இயேசுவை ஏந்தியபடி பழகையொன்றில் வரையப்பட்ட தேவதாயின் படம் நிறுவப்பட்டிருக்கிறது இப்படம் நற்செய்தியாளர் புனித லூக்காவால் வரையப்பட்டதென்றும் தோமா தமிழ்நாட்டிற்கு வரும்போது கொண்டு வந்தார் என்றும் கூறப்படுகிறது கற்சிலுவை எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து இத்திருப்படமும் எடுக்கப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு தெசிதேரி எனும் இயேசுசபை குரு கிறித்தவர்கள் மற்றும் இதர மதத்தினர் கூட இதை வழிபட்டதாக கூறுகிறார் இப்படம் தரையில் புதைக்கப்பட்டதன் காரணம் பதினாறாவது நூற்றாண்டில் இதை சுற்றியுள்ள அரசர்களின் போர் அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக இருக்கலாம் அதனால் அக்கால கிறித்தவர்கள் இத்திருப்படத்தை புதைத்து விட்டார்கள் சிறிது காலம் கழித்து இப்படம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது இப்படத்தை திருத்தி வர்ணம் திட்டு முயற்சிகள் எல்லாம் பலனற்று போனது ஆகவே முன்பு எப்படி இருந்ததோ அவ்வாறு இன்றும் இருக்கிறது ஆண்டவர் இயேசுவின் பன்னிரு அப்போசலர்களில் ஒருவரான தோமா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில்தான் தற்போது ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டுள்ளது தோமாவின் சந்தேகம் தீர்ந்து ஆண்டவரை பார்த்து அவர் கூறிய நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்ற வாக்கியம் புனிதர் தோமாவின் கல்லறையில் பொறிக்கப்பட்டுள்ளது தற்பொழுதுள்ள ஆலயம் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது அதன் நூற்றாண்டு விழா கூட கொண்டாடப்பட்டது இறைவன் இயேசுவின் சீடரான தோமாவின் கல்லறை ஆலயம் என்பதால் இதன் முக்கியத்துவம் பற்றி நாம் சொல்லத் தேவையில்லை இக்கல்லறைக்கு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் முக்கியமாக கேரள பகுதிகளிலிருந்தும் இந்தியாவின் மற்ற பகுதிகளிலிருந்தும் உலகின் பல நாடுகளிலிருந்தும் மக்கள் வருகை புரிகிறார்கள் அவர்கள் தோமாவின் கல்லறையை பார்வையிட்டு வணக்கம் செய்து இறைவனிடமும் வேண்டுகிறார்கள் தற்போது கிறித்தவர்கள் மட்டுமின்றி இந்துக்களும் முஸ்லிம்களும் கூட கல்லறைக்கு வந்து வழிபடுகிறார்கள் சாந்தோம் பேராலயத்தின் பீடத்தின் முன்பு தோமாவின் கல்லறை காணப்படுகிறது அக்கல்லறையினுள் இறங்கி சென்றால் ஒரு கதிர் பாத்திரத்தை காணலாம் அக்கதிர் பாத்திரத்தில்தான் தோமாவின் விழாவினை காயப்படுத்திய ஈட்டி முனையும் சில எலும்பு துண்டுகளும் இருக்கின்றன தோமாவின் மாண்பும் பணியும் பற்றிய விழிப்புணர்வு இத்தகைய ஆலயங்களை தரிசிப்பதால் மேம்படுகிறது சில குதர்க்கவாதிகள் தோமா தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை என்று வீண் வார்த்தை பேசித் திரிகிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லாத நாட்களில் அவ்வளவு தூரத்திலிருந்து இங்கே எப்படி வந்திருக்க முடியும் என்பதுதான் தோமாவின் காலமாகிய முதலாம் நூற்றாண்டிற்கு முன்பே கிரேக்கர்களும் ரோமானியர்களும் யூதர்களும் தமிழ்நாட்டுடன் வணிக தொடர்பில் இருந்தனர் என்பதை நமது தமிழ் இலக்கியங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாடு வந்து வணிகம் செய்தவர்கள் அனைவரையுமே தமிழர்கள் யவனர்கள் என்று அழைத்தனர் என்பதும் நமது இலக்கியங்களின் சான்றுகளாக இருக்கின்றன எவனர் தந்த வினைமான் நன்கலம் இந்த வரி அகநானூறு ஒரு பாடலிலே வருகிறது யவனர் இயற்றிய வினைமான் பாவை இது நெடுநல் வாடையில் காணப்படுகிறது இதுபோல் பல சான்றுகள் இருக்கின்றன இயேசுவின் காலத்தில் ரோம பேரரசை ஆண்ட அகஸ்டஸ் என்ற மன்னனின் ரோம நாணயங்கள் பல மதுரையிலும் தென் தமிழக பகுதிகளிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே தமிழ்நாடு உலகின் பல நாடுகளோடு வணிக தொடர்பில் இருந்தது என்பது சான்றாக அமைகிறது அசோகரின் கல்வெட்டுகளில் யவன மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் காண கிடக்கின்றன இயேசுநாதர் பேசிய அரமேய மொழியும் அசோகரின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருப்பதாக நாம் அறிகிறோம் இவையெல்லாம் தோமா தமிழ்நாடு வந்தது உண்மையே என்பதற்கு தெளிவான சான்றுகளாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் புனித தோமாவின் பத்தொன்பதாம் நூற்றாண்டு நினைவு விழா நடைபெற்றது அவ்விழாவில் கலந்து கொள்ள திருத்தந்தை ஆறாம் பவுல் என்பவர் மேதகு கர்தினால் கான்வாய் அவர்களை தமது தூதராக அனுப்பி வைத்தார் விழாவின் இறுதி நாளன்று தமது முடிவரையில் திருத்தந்தையின் பிரதிநிதி என்ற முறையில் கருதினால் அவர்கள் புனிதர் தோமாவை இந்தியாவின் பாதுகாவலராக அறிக்கை செய்தார் புனிதர் தோமாவின் நினைவாக தபால் தலைகளும் வெளியிடப்பட்டன அப்போசிலர் புனிதர் தோமா இந்தியா இலங்கை பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் பாதுகாவலராக கருதப்படுகிறார் கண்பார்வையிட்டோர் கட்டடம் கட்டுவோர் கல் உடைப்போர் சந்தேகங்களுக்கு எதிராக இறையியல் வல்லுநர்கள் போன்றவர்களுக்கான பாதுகாவலராக புனிதர் தோமாவை திருச்சபை அறிக்கை செய்திருக்கிறது லியோனா டாவின்சி என்ற புகழ்பெற்ற ஓவியர் வரைந்த இராவுணவு படத்தில் ஆண்டவர் இயேசுவின் வலதுபுறம் யோவானும் இடதுபுறம் தோமாவும் இருப்பார்கள் தோமா இயேசுவின் மேல் வைத்த அதிக அன்பையும் நம்பிக்கையையும் அந்த ஓவியர் அறிந்ததனால் அப்படி வரைந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் புதுடில்லியில் புனிதர் தோமா நாள் கொண்டாடப்பட்டது அப்போது அவ்விழாவில் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பங்கேற்றார் அவ்விழாவில் ஐரோப்பாவின் பல நாடுகள் கிறித்தவத்தை அறியும் முன்பே புனிதர் தோமா இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் பல ஐரோப்பிய நாடுகளின் கிறித்தவர்களுக்கும் முந்தைய நீண்ட வரலாறு புனிதர் தோமா வழிவந்த இந்திய ஒன்றியத்தின் கிறித்தவர்களுக்கு உண்டு இது உண்மையிலேயே நாம் பெருமை கொள்ளத்தக்க செய்தியாகும் என்று கூறினார் புனிதர் தோமாவின் பாதங்களை தலைமையில் சுமந்த மண் நமது தமிழ் மண் என்பது நாம் பெற்ற பெரும் பேறு ஆகும் நன்றி வணக்கம்